हेलो फ्रेंड्स वेलकम टू बेबी मास किचन एंड व्लॉग्स 2.0 நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னா பெல் ஐகானை அமுக்குங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு 4 மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் உப்பு எண்ணெய் இரும்பு கடாயை ஹீட் பண்ணி அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட் ஆகட்டும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கை கட் பண்ணி 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு வைங்க இப்போது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு மெதுவாக பார்த்து ஆட் பண்ணுங்க கண்டிப்பாக அது தெரிக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூடயே ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதை மூடி வச்சு 5 நிமிஷம் வேக விடுங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வெச்சிடுங்க பாத்தீங்களா இப்போ உருளைக்கிழங்கு பாதி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு அது கூடயே மிளகாய் தூளையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது நல்லா ரோஸ்ட் ஆகணும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இதோ சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் சிம்பிள் டிஷ் பட் எல்லாரோடைய ஃபேவரட் இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பேபி மாஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ் 2.0 தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை அமுக்குங்க தேங்க்யூ